Hi friends, welcome to Cut Channel. இனிக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பிரெட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம chilli bread எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஓகே फ्रेंड्स வாங்க. இதுல இருக்கிற நாலு சைடு இருக்கிற அந்த brown color இருக்குல்ல அது ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. பிரெட் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கிற பிரெட்டாவே எடுத்துக்கோங்க. சாஃப்ட் பிரெட் எடுக்காதீங்க. இந்த மாதிரி தண்ணியில லைட்டா மட்டும் முக்கி எடுத்து இது தண்ணியை புளிஞ்சு எடுத்துருங்க ஃபுல்லா. ஓகே फ्रेंड्स நம்ம புளிஞ்சு வச்ச பிரெட்டை போறோம். இப்படி பிச்சுக்கலாம். பிச்சு இதல ஒரு bowl ல போட்டுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேங்க. வெங்காயம், கேப்சிகம் பொடிசாக கட் பண்ண க்ரீன் சில்லிஸ், முட்டைக்கோஸ் பொடிசாக கட் பண்ண முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இதில் வேணும்னா நீங்கள் கேரட்டும் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல, நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துக்கலாங்க, இல்லை சோயா சாஸ் சேர்த்துக்கலாம், டொமேட்டோ சாஸ் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க, கொஞ்சமாக சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி ஒரு உருண்டை மாதிரி பிடிக்கணும். அது அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது சுத்தமாக தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி அப்படியே லைட்டாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இதாக தட்டி வச்சுட்டு நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துருவோம். இல்லை நீங்கள் தட்டி வச்சுட்டு போட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் அப்படியே தட்டி தட்டி போட்டாலும் ஓகேங்க. நான் ஃபஸ்ட்டு இப்படி தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு போட்டு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிடிச்சாச்சு. இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். போட்டோடனே கரண்டி வச்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் அது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து கரண்டி வச்சு பரட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் போட்டோடனே கரண்டி வச்சு டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அது பூரா பிரிஞ்சு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். இருக்கிற மீதி இதே மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு பேன் எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். புடிசா நிறுத்த இஞ்சி பூண்டு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப வறுக்க வேணாம், ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம். கேப்சிகம்னா ஃப்ரெஞ்சியில் தான் நல்லாயிருக்கும். சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். ஸோ ஓரளவு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொறிச்சு வச்ச பிரெட்டை வந்து போட்டுடலாங்க. போட்டு நல்லா டாஸ் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்ப்ரெட்டிங் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பிரெட் சில்லி இப்போ ரெடி ஆச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி சொல்லணும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நம்ம கட்டு சோஷியலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டீஸ் வரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சனிங் ஆஃப் லவ் யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.